ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 Days 3 Topics. இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் கர்ட் ஸ்கிராம்பிள் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். குக் வித் கோமாலியில் அஸ்வின் செஞ்சது ட்ரெண்டிங்கில் இருக்கிறது. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, கெட்டியான தயிர் 1 கப், நட்ஸ் பவுடர் அதாவது முந்திரி பருப்பு பாதாமி மிக்சியில் பொடிச்சு வச்சுருக்கேன் அது 2 டேபிள்ஸ்பூன், சர்க்கரை 4 டேபிள்ஸ்பூன், பட்டர் குக்கீஸ் அதாவது பட்டர் குக்கீஸ் தான் எடுக்கணும்னு இல்லை, பட்டர் முறுக்கு இல்லை பட்டர் குக்கீஸ் எதில் பட்டர் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். அப்புறம் அதை பிளேட்டிங் பண்ணால் ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த பட்டர் குக்கீஸை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இன்றைக்கி நான் 2 பட்டர் குக்கீஸ் எடுத்துருக்கேன். இப்போ இதை கையாலேயே நல்லா அப்படி க்ரஷ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா பொடி பொடியாக ஆகிடும். இந்த மாதிரி இப்போ நான் பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நட்ஸ் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாதிரி கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டீங்க அப்படின்னா நம்மளோட மேலே போடுற அந்த ஸ்கிராம்பிள் ரெடி ஆகிடும். இப்போ அடுத்தது நம்ம கெட்டியாக எடுத்து வச்சுருக்கிற தயிர் எடுத்துக்கலாம். அதில் இப்போ சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட கிளாஸ் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மீதி இருக்கிற அந்த நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம ஸ்கிராம்பிள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அது மேலே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை ஆட் பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சர்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மருக்கு ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கும். இப்போது இதை வந்து நம்ம பிளேட்டிங் பண்ணி முடித்தாச்சு. இப்போ ரொம்ப ஸ்வீட்டுன்றதுனால அதை சாப்பிட்றதுக்கு நமக்கு முன்னாடியே நிறைய எறும்புகள்லாம் வந்துடுச்சு அதை சாப்பிட்றதுக்கு. இது வந்து சாப்பிட்றப்ப கொஞ்சம் க்ரன்ச்சியாக அந்த ஸ்வீட்னஸோடு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோடய டெக்ஸ்சர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.